Hello friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சூப்பரான ஒரு சன்னா மசாலா, நல்ல காரசாரமான ஒரு சன்னா மசாலா தான் பார்க்க போகிறோம். பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன்னா மசாலா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நைட்டே வந்துட்டு சன்னா வந்து ஊற போட்டு வச்சுக்கோங்க. ஊற போட்டதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது விசில் வரத்துக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 10 பெப்பரு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, இது எல்லாமே பேலிப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்ல மணமாக இருக்கும். இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் மட்டும், ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும், ஸ்மெல் நல்லாவே இருக்காது. இப்போ இது கூட வந்து நல்லா பழுத்த 2 தக்காளி, அதையும் அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன். அதோட பச்சை ஸ்மெல் போய் தண்ணியெல்லாம் வத்துட்டோம் பாருங்கள். நல்லா தண்ணியெல்லாம் வத்தியாச்சு மசாலா, அந்த பச்சை ஸ்மெல், தக்காளி வெங்காயோட பச்சை ஸ்மெல், ரா ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அதுவும் போய் அந்த நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும், 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் லைட்டாக தண்ணி விடுங்க, இல்லைனா தண்ணி விடாமலே பண்ணாதான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சோம் இல்லையா பட்டைக்கிராம்பு, அதெல்லாம் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்து நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் இது கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சன்னா இருக்கு இல்லையா, அதையும் வந்து அந்த தண்ணியோடு இதில் வந்து போட்டுருங்க. அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியை வடிகட்ட வேண்டாம், வேக வச்ச தண்ணியோடு போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா கொதிச்சு வரும்போது நல்லா கெட்டியாகும், அந்த மசாலா கல்ல எல்லாம் ஒன்று சேரணும் இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு செமி சாலிடாக இருக்கணும். நல்லா சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது மேலே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் சூப்பரான காரசாரமான சன்னா மசாலா ரெடி. இது உங்களுக்கே தெரியும், சப்பாத்தி, பூரி, தோசை இது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் கூடயும் சூப்பராக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ் கூட சாப்பிட்டிங்கன்னா அதை விட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.